எோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் ராஜ யோகியா அப்போது இந்த பயிற்சியும் செய்யுங்கள் பாருங்களேன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் சில தகவல்கள் சொல்லுவோம் அதே மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸாக இருக்கும் அதையும் சொல்லியிருப்போம் வீடியோ பார்க்கறவங்க எப்படி நான் என்ன உட்பட தலைப்பை பார்ப்போம் பிடிச்சிருந்தா வீடியோவை போய் பார்ப்போம் அந்த வீடியோலாம் பேச வேண்டிய சப்ஜெக்ட்லாம் பேசியிருப்பாங்க கடைசியில் ஒரு துணுக்கு செய்தின்னு ஏதோ ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கேட்காம விட்ருவாங்க ஏன்னா இந்த தலைப்பை பார்ப்பாங்க பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பார்ப்பாங்க அது எல்லாருக்கும் அது பொதுவாக அமையுது நான் சில தினங்களுக்கு முன்னாடி யோகா பண்ணுறவங்க வந்து ஒரு இந்த மாதிரி யோகாலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் ஆனால் அதோடய வீடியோட தலைப்பு வேறையா இருந்தது அப்போ அந்த வீடியோவை அந்த தலைப்பு பிடிச்சிருந்தா தான் பார்த்துருப்பாங்களே தவிர அந்த கடைசி துணுக்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட அதனால தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் இப்போ ராஜயோகிகள் வந்து இதை நினைவு பண்றாங்க தன்னை ஆத்மாவின உணர்ந்து ஆத்மாவின் தந்தி அன்பா நினைவு பண்றாங்க ஓகேவா ஒரு ஒரு ராஜயோகியோட கனவு என்னென்ன நூத்துக்கு நூறு பாஸ் ஆகணும் ஒன்பது லட்சத்தில் வரணும் லக்ஷ்மி நாராயண ஆட்சியில பிரஜையா இருக்கணும் ஏன் லட்சுமி நாராயணனே ஆகணும் இதெல்லாம் தான் அவங்களுடைய கனவு லட்சியம் எல்லாமே அதை தான் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்றாங்க சிலர் வந்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா இல்லை கன்சிஸ்டண்டா பண்றாங்க தினசரி அமிர்த வேலை பண்றாங்க வாணியை படிக்கிறாங்க ஸ்ரீமந்த ஃபாலோ பண்றாங்க சேவை பண்றாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா சக்சஸ் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து எல்லா கேம் பிளானும் பண்ணியாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் படிக்கிற பையன் அவன் வந்து இப்போ டுவெல்த்துலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேக்ஸை சென்டம் எடுக்கணும் வச்சுக்கோங்களேன் வச்சுக்கலாம் அவன் அந்த மேக்ஸை வந்து பத்து இருபது வாட்டி வந்து போட்டு பார்த்துருக்கணும் ஃபுல் போர்ஷனை எல்லாருமே ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன் இவர் ஒரு வாட்டி கவர் பண்ணியிருந்தா தான் சென்டம் வந்து பாசிபிள் இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்களை கேட்டிங்கன்னா புக் இன்சைடு அப்படின்வாங்க புக் அவுட் சைடுன்னுவாங்க ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு லைனில் இருக்கிற ஒரு ஒரு வேர்டு ரொம்ப முக்கியம் எங்கேருந்து வேணால் கேள்வி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ப்ரிப்ரேஷனோட இருக்காங்க பசங்க யார் ஒருத்தர் வந்து எல்லா ஆங்கிளும் கவர் பண்ணிடுறாங்களோ அவங்க தான் சென்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்க ஒன்றும் விட்டு வைக்கிறது இல்லை இது வராது போன எக்ஸாமில் கேட்டாங்க அதனால இப்போ வராது அதனால படிக்காமல் போகிறோம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க வருது வரல எல்லாம் கரெக்டாக கரைச்சி குடிச்சு வச்சுருப்பாங்க இவங்க சென்டம் எடுக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த ராஜயோக படிப்பில் கூட ராஜயோகத்தில் பரமாத்மா அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்ன நீங்கள் சரீரம் விடும்போது அந்த கடைசி மினிட்ல உங்கள் தாட் என்னவா இருக்கோ அதை இருக்கு உங்கள் அடுத்த பிறவி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ சரி விடுற கடைசி மினிட் எப்போ நமக்கு தெரியுமா அச்சானுக்குன்னு என்ன அச்சானா எப்போ வேணா நடக்கலாம் அது இந்த நொடியா இருக்கலாம் நாளைக்கா இருக்கலாம் நாளைக்கா இருக்கலாம் எப்போ வேணா இருக்கலாம் நமக்கு தெரியாது அப்ப அது கடைசி நொடியில இறைவன் நினைவு இருக்குமா அப்படின்னா தானே அப்ப அதுக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்றதுதான் சில தினங்களுக்கு முன்னாடி நான் கடைசியில சொல்லியிருப்பேன் அது வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடணும் நான் அதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கேன்னா மரண யோகா டெத் யோகா அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் இல்லை ஒரு டைம் கண்டுபிடிச்சி அடுத்த அஞ்சு மினிட்ல நான் சரீரம் விட்டுருவேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இறைவன் நினைவுலேயே இருக்கணும் கரெக்டாக அப்படி இறைவன் நினைவுலேயே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன்

சுட சுட படிச்சு வச்சுட்டு போறதுனால தான் எக்ஸாம் எல்லாம் ஞாபகம் வந்து நல்லா எழுதுனா பாஸ் ஆகணும் கரெக்டாக நீங்க நல்லா படிச்சீங்க அதுக்கப்புறம் புக்கே திறக்கல ஒரு நாலு வாரம் கழிஞ்சு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா சில விஷயங்கள் மறந்துருக்கும் உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகமே வராது கரெக்ட் தானே அப்ப தினசரி அதில் ஒரு பிராக்டிஸ் இருக்கணும் இல்லைன்னா தோத்துரும் நான் சொன்னது வந்து ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் இருந்து பாஸ் ஆகிறவங்க கதை பேசிட்டு இருக்கேன் சில பேருக்கு இன்றைக்கி கூட சரீரம் உள்ள நாளைக்கு கூட சரி நாளைக்கு கூட சரியில்ல அப்படிப்பட்டவங்களுக்கு வேற ஒரு சரீனை எடுத்துகிட்டு வர வேண்டிய நிலம இருக்கும் அப்ப அந்த பிரிவு பெட்டராக இருக்கணும்னா அந்த சரீரை விடும்போது இறைவன் நினைவுகளும் இருக்கணும் பாருங்களேன் பக்தியிலே சில பேர் படுத்த படிக்கையாக இருப்பாங்க அதாவது கடைசி நேரத்தில் இருப்பாங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ சும்மா பிறக்கும் போது ராமா ராம ராமான்னு சொல்லுன்னு வாங்க இறந்து இறக்க கிட்ட ஏன் கடைசி நேரம் அவருக்கு நல்ல பிறவி இருக்கட்டும்ன்றதுக்காக

இந்த நேரம் கடைசி நேரம் நினைச்சு ஒர்க் தான் பாஸ் ஆகவே முடியும்னு கரெக்டா நம்ம பொதுவாக நினைக்கிறோம் முப்பத்தாறு வரைக்கும் இருப்போம் பொறுமையா பண்ணிக்கலாம் கடைசியில் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்றோம் ஆனா நடக்குமா சான்ஸ் இல்லை இப்பவே வராது அப்ப இப்ப வரும் அதனால இந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க மரண யோகா டெத் யோகா நீங்க பேர் என்ன வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பயிற்சி மட்டும் எடுங்க நான் தினசரி எடுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ட்ரை பண்ணுறேன் ஒரு நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல அடிக்கடி எங்கெங்கயோ போயிடும் உண்மை நிலவரும் இது தான் இப்போவே இப்படி தான் அப்போ கடைசி சரீரம் விடும்போது மட்டும் இது பார்க்கற கான்சியஸாக பண்ணுறேன் நான் சீரம் விட்டுருவோம் அஞ்சு நிமிஷத்தில் நினச்சி கான்சியஸாக பண்ணும்போதே பண்ண முடியல ரியலாக சரீரம் விடும்போது இப்போ போகிறோன்னு தெரியும் தெரியாது அப்போ இருந்து இருப்போன்றதுக்கு என்ன கேரண்டி அப்போ சரீரம் விடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதான் கடைசி டைமில் ரியலாகவே நினைவு வரும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இது ஒன்று அதே வீடியோ வேற ஒரு விஷயமும் சொல்லிருப்பேன் தூக்கத்துக்கான யோகான்னு ஒன்று சொல்லிருப்பேன் தூக்கம் வர்றதுக்கு யோகா இல்லை தூக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு அப்படியே தூங்கிடுவீங்க ஆனா அந்த டைம் பாருங்க நிறைய பேர் தூக்கத்திலேயே சரீரம் விட்டுறாங்க அப்போ படுத்து தூங்கும் போது தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும் இறைவனை நினைக்க முடியுமா இருந்தா அது ஒரு பெரிய சேலஞ்சு தான் பெரிய சேலஞ்ச் தான் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராஜீவ்க்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்கன்னா நைட்டு படுக்க போகும்போது எப்படி யோகா பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆத்மாவை சாந்தி தாமத்தில் இருக்கு இருக்க இறைவனுடைய மடியில் வச்சிடற மாதிரி அப்படி பண்ணிட்டு தூங்கிடணும் ஓகேவா ஒரு வேலை அச்சானக் அதாவது நெடுராத்திரம் சரீரம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம புரிதல் என்ன ஆத்மா ஏற்கனவே இறைவனோட தான் இருக்கு சேஃப் பிளேஸ்ல தான் இருக்கு அதுதான் புரிதலை கரெக்டா ஸோ அதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கிறது நல்லது இப்போ இப்போது ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப உடல் முடியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடறாங்க அப்போ என்ன அவங்க கொடுக்கக்கூடிய மருந்து எல்லாம் தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கா பார்த்தா ஆறு சோர்ந்தே இருப்பாங்க அந்த சோர்ந்து இருக்கும்போது ஒரு ஊக்க உற்சாக இருக்காது எந்த ஒரு காரியம் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த டைம்ல நினைவு ஆக்சுவலாக நினைவு பண்ணுறது நிறைய டைம் இருக்கும் இப்போ பழுத்து படிக்கையாக இருக்கீன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வந்துடும் நீங்கள் வேலை எல்லாம் பண்ண மாட்டீங்க படுத்தப்படிக்க ஆனால் படுத்தப்படுத்த இணைவனே பண்ணாங்க ஆனால் பண்ணுவோமான்றது கேள்விதான் அப்போ தூக்கம் வரும்போது அதுக்கான ஒரு பயிற்சியும் பண்ணுங்க இது எனக்கு அந்த அட்டாக் வரும்போது புரிஞ்சுக்கிட்டது தான் அட்டாக் வந்து ஒரு ஒரு மாதம் நான் ரெஸ்டில் தான் இருந்தேன் எப்படி இருக்குன்னா டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுப்பாங்க சாப்பிட்டா தூக்கம் தான் வரும் அந்த டைமில் ஒரு ஒரு எனர்ஜியே இருக்காது உடம்புல சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி சாப்பிட்டு தூங்கி இருக்கவங்களுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் போது அந்த டைம் நினைவு பண்றது பண்ணால் தான் வரும் அதுவும் பண்ணால் தான் வரும் இதுக்கு நீங்க முயற்சி பண்ணு அடுத்தது நீங்க இறைவனை நினைவு பண்ணும் போதே அது காலம்புற அபுத இருக்கட்டும் எப்போ ஆனாலும் சரி கன்சிஸ்டண்டாக பண்றது உருப்படியாக பண்றது ஒரு பொறுப்பா பண்றதுக்கு என்ன பண்ண பரவாயில்ல நம்ம எப்பவுமே எல்லாருமே சொல்கிறேன் தனி மனிதனோட குணமே அப்படின்னா பல பேருக்கு முன்னாடி ரொம்ப டீசெண்டாக நடந்துவாங்க இவ்வளவு மாதிரி ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் தனி மனித ஒழுக்கம்னு சொல்கிறோம்ல அது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும் இவா இப்படியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருப்பான் ஓகேவா ஸோ இது எதுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் யோகா பண்ணுறீங்க அமிர்த வேலையில் உங்களுக்கு தான் தெரியும் எந்த லட்சத்தில் நீங்கள் பண்ணுறீங்க படுத்துக்கிட்டே பண்ணுறீங்களா இல்லை ஒரு ஒரு டிசிப்ளினோட பண்ணுறீங்களா உங்களுக்கும் இதே உங்களுக்கு மட்டும்தான் விழிச்சோம் அந்த டைம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஒரு முந்நூறு பேர் இருக்காங்க ஒரு பேர்லாம் அவங்களுக்கு தேவையில்ல ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ராஜோகம் பண்ணவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க எவ்வளோ டிசிப்ளின் இருப்பீங்க அந்த டிசிப்ளினோட பக்கத்தில் ஒரு நாலு பேர் இருக்காங்க நம்மளை பார்த்துன்னே இருக்காங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க யோகா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க இதையும் புரிஞ்சே பண்ணுங்க ஓகேவா எனக்கு வந்து அமிர்த வேலை பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் இது இருக்கு இது இதெல்லாம் பரமாத்ம அட்ரஸ் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது அதை அட்ரஸ் பண்ணி முடிக்கிறதுக்கும் எனக்கு முக்கால் மணி நேரம் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா என்ன மனசு அலைப்பாய்றது வந்து கம்மியாக தான் இருக்கும் இது கடையிலேயே மனசு அலைப்பாயிது நான் அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுலாம் கிடையாது ஆனால் இவ்வளோ அஜெண்டா வச்சிருக்கிறதுனால அதாவது மனசு அலைப்பாய்ஞ்சாலும் பாயில்லைனா கூட நான் வச்சுருந்த அஜெண்டாவை கவர் பண்ணுவேன் அந்த டைமுக்குள்ளே என்ன ஸ்லோவாக பண்ணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிக்க வேண்டியது சில இதெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக்ல பண்ணுவேன் மனசு அலைப்பாய்ஞ்சதுன்னா அதை போன டைம் போயிடுச்சு பாக்கி இருக்க டைமில் கடை 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 கடக்க மிஸ் பண்ணதெல்லாம் சேர்ந்து பண்ணணுன்றது ஃபாஸ்ட்டாக ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இதில் கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்புறம் வீடியோ பார்க்குற சில பேருக்கு நான் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனோ சஜஷனோ என்ன வேணாலும் எடுத்துக்கங்களேன் என்னென்னா ராஜீவ்களில் ரெண்டு டைப் இருக்காங்க ஒருத்தங்க வந்து சென்டருக்கு போய் கிளாஸை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க சில பேர் வந்து வெறும் இன்டர்நெட்டில் பார்த்து பண்றாங்க அதாவது நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க இல்லாட்டி தம்பி இதை பார்க்குறாங்க இல்லாட்டி ஏதாவது சென்டரில் இருந்து போடுற வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இதில் சென்டருக்கு போகிறவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு படிப்பிலை கொடுக்கறதுக்கு டெய்லி ஒரு டீச்சர் இருக்காங்க சகோதரியோ சகோதரோ இருந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்போ இவங்க வந்து கன்சிஸ்டாக இல்லைன்னு வச்சுக்கங்களா அவங்க ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இன்னிக்கில நாளைக்குல இன்னிக்கில நாளைக்கு அவங்க சரியாடுவாங்க ஒரு நல்ல லெவலுக்கு வந்துடுவாங்க ஆனால் பர்சனலாக தானே தனக்கு குருன்ற மாதிரி வச்சுக்கிட்டு யூடியூப்லேயே பார்த்து 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 வர்றவங்க அவங்க என்ன சொல்லணும் பயங்கர பெர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லாட்டி அவங்க என்ன டக்குன்னு மாய அடிக்கிற ஆலேயும் காணாமல் போய்டும் அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் தர ஒரு விஷயம் என்னென்ன இப்போ யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர்கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன் அதாவது அவங்க என்ன கூப்பிடுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கூப்பிடுவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் வீடியோ கேட்குறாங்க அவ்வளோதான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது கேட்டு ரொம்ப கூட நான் ரெண்டு வருஷமாக பாக்குறேன் ஆனா மெடிடேஷன் பண்றதுக்கு டைம் இல்ல ஒரு பிரயோஜனம் இல்லைங்க டாக்டர் என்ன சொல்றாரு உடம்பு சரியில்லை நிறைய எக்ஸாம்பிள் தான் சொல்றோம் மருந்தெல்லாம் சாப்பிடுங்க காலப்புறம் வாக்கிங் போங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம் வெறும் மருந்து சாப்பிடுவாங்க வாக்கிங் போக மாட்டாங்க என்ன பெரிய சேஞ்சு நீங்க பாத்துறீங்க உடல் ஆரோக்கியத்துல டாக்டர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் கடைபிடிச்சாதான் உங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி மன ஆரோக்கியத்துக்கு ராஜயோகத்துல பரமாத்மா சொல்றது நீங்க பண்ணியாங்க ஆத்மாவி தந்தி அன்பான நினைவு செய்யணும் இது கேட்டு வந்துடுறாங்க எனக்காக யோகா பண்ணுங்க குரூப்ல போட்டு யோகா பண்ணுங்க இது கேட்டு வர்றாங்க அப்படின்னா நான் யோகா பண்ணா சக்தி கிடைக்கும் தெரியுது ஆனால் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க இதுவும் சரி கிடையாது சரி இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க இந்த மாதிரி ஏதாவது செட்டரில் சொல்லி கொடுக்கல ஆனா நான் இந்த மாதிரி ஒரு புது டெக்னிக் ஃபாலோ பண்றேன் எனக்கு அது மெடிடேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் எனக்கு தோண பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன் ஓகே இது எனக்கு வந்து சென்டரில் கேள்விப்பட்டேன் எனக்கு ஒரு சுரேஷன் ஒரு பிரதர் ரமேஷன் ஒரு பிரதர் சொன்னார் அப்படின்றதெல்லாம் சொல்லலை எனக்கு டச்சான பாயிண்ட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்போ நீங்கள் ஒரு மெடிடேஷன் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்க அது நீங்கள் மட்டுமே பண்ணுறதா இருக்கும் இல்லை ஒரு நாலு பேர் பண்ணுறீங்களா இருக்கும் அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்களேன் இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ண நானும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு என்னென்ன ஃபரிஸ் ஆகிடணும் ஏஞ்சல் ஆகிடணும் ரொம்ப சீக்கிரம் ஆகிடணும் அதுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்குது டிப்ஸ் இருக்குன்றதில் தெரிஞ்சுக்கிறது பயங்கர ஆர்வம் இருக்குது ஸோ நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் போடுங்களேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ